ஆரம்பிச்சு. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம். ஸோ ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன பேசிக்காக வந்து அந்த ப்ரோக்ராம் நீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ப்ரோக்ராம் வந்து இந்த பர்டிகுலர் கமாண்ட்ஸை ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணும் இல்லையா. ஸோ அதுதான் பண்ணும். இப்போது இந்த கமாண்ட்ஸை நம்ம அடித்தோம்னா, இங்கே இருக்கிற இந்த நாலு கமாண்டை இங்கே அடித்தோன்னா அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் பண்ணுது இல்லையா. இப்போது நம்ம ப்ரோக்ராம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த கமாண்டை ஆட்டோமேட்டிக்காக பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும், அந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணும்போது அந்த பைத்தான் ஃபைல் அந்த டூலை நம்ம ரன் பண்ணும்போது அது இது எல்லாத்தையும் ரன் பண்ணும் அப்படின்னா என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேக் அட்ரஸ் சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ இப்போது நமக்கு ஃபர்ஸ்ட் இப்போ தேவைப்படுறது அப்படி என்னென்னா, நம்ம முதல்ல ஒரு வழி கண்டுபிடிக்கணும். அந்த என்ன வழி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து இந்த டெர்மினல் கமாண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த டெர்மினல் கமாண்ட்ஸை எப்படி நம்ம வந்து பைத்தான் வழியாக ரன் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஓகேவா. ஸோ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து நீங்கள் பைத்தானில் நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை நினச்சாலும் சரி, அதுக்கு கண்டிப்பாக செட் ஆகிற மாதிரி பைத்தானில் ஒரு வழி இருக்கும். அப்படி இல்லைன்னா பைத்தானில் ஒரு மாடியூல் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஐடியா தோணுதோ நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணலாம். இப்போது நமக்கு என்ன பண்ணும், ஹவு டு ரன் டெர்மினல் கமாண்ட்ஸ்னு போடலாம், இல்லைனா வந்து ஷெல் கமாண்ட்ஸ்னு போடலாம், அந்த மாதிரி போடலாம் ஓகேவா. ஸோ ஷெல் கமாண்ட்ஸ் இன் பைத்தான் அப்படின்னு நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து நிறையா வழிகள் இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இதில் நிறையா வழி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம வந்து நம்ம ஓனாக பண்ணுறத விட இதுக்கு வந்து மாடியூல்ஸும் இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா இங்கே ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ சப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ இந்த மாடியூல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வந்து, ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாடியூல் வந்து நமக்கு வந்து லினக்ஸ் கமாண்ட்ஸை ரன் பண்ண விடும். லினக்ஸ் மட்டும் இல்லாமல் ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், சிம்பிளஸ்ட் வே ஆஃப் ரன்னிங் லினக்ஸ் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நானாக எதுவும் கண்டுபிடிக்கிறேன், நான் ஜஸ்ட் கூகுள் பண்ணேன். ஸோ கூகுள் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ இப்படி போட்டிருக்காங்க. ஸோ சப் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு மாடியூல் ஓகேவா. இப்போது நீங்கள் மாடியூல் நேமை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி இதில் இருக்கிற இதை படிக்க வேணாம், அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், கூகுளில் போயிட்டு சப் ப்ராசஸ் மாடியூல், இப்போ எனக்கு வந்து மாடியூல் தெரிஞ்சிருச்சு இல்லையா, ஸோ சப் ப்ராசஸ் பைத்தான் அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு பைத்தானோட அஃபீஷியல் டாக்குமெண்ட்டே வரும். ஸோ இதான் வந்து அஃபீஷியல் பைத்தானோட டாக்குமெண்ட். அதில் சப் ப்ராசஸ் அப்படிங்கிற இந்த மாடியூலுக்கு டுட்டோரியல் போட்டிருப்பாங்க எப்படி நான் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ இப்போ இதை படித்து பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சது வந்து, இந்த சப் ப்ராசஸ் டாட் அப்புறம் இந்த காலுங்கிற ஃபங்க்ஷன் நான் கூப்பிடும்போது இந்த மெத்தடை வச்சு என்னால் வந்து பைத்தான் அந்த பைத்தான் வச்சு லினக்ஸ் உள்ள இல்லை எந்த ஒரு கமாண்ட் ப்ராம்ப்டோட இது இதை வேணால் ரன் பண்ண முடியும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகேவா. ஸோ இந்த சப் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ நீங்கள் அந்த பைத்தான் ஃபைலை நீங்கள் விண்டோஸில் ரன் பண்ணீங்க அப்படின்னா விண்டோஸில் இருக்கிற கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்குல்ல அதோட கமாண்ட்ஸ் ரன் பண்ணும். லினக்ஸில் ரன் பண்ணிங்கன்னா லினக்ஸில் இருக்கிற கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்குல்ல அதோட இது ரன் ஆகும். ஸோ மேக்கில் பண்ணிங்கன்னா மேக்கில் இருக்கிற கமாண்ட்ஸ் தான் ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி சப்ரோஸ் வந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுற ஒரு ஒரு மாடியூல் இது ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாடியூல் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள், பைத்தான் வந்து யாராலையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து லட்சக்கணக்கான மாடியூல் இருக்கும்போது எல்லாருமே சில விஷயத்தான் உங்களுக்கு சொல்லி தர முடியும். ஹேக்கிங்னா ஹேக்கிங்கு சம்மந்தப்பட்ட மாடியூல் சொல்லி கொடுப்பாங்க, இந்த மாதிரி வந்து செப்பரேட் செப்பரேட் சொல்லி கொடுப்பாங்க ஓகேவா. இப்போ உங்களுக்கு வந்து மாடியூல்ஸ் வந்து புதுசாக இருக்கலாம், என்ன சொல்ல புதுசாக இருக்கலாம், ஆனால் எப்படி அதை கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு புதுசாக இருக்கும். பட் இப்போது இந்த கோர்ஸில் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 டூல்ஸ் எழுதுவோம். அப்படி எழுதும்போது உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, மாடியூல் மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணி 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 உங்களுக்கு அது பழகி போயிடும். ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு மாடியூல் இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஓகேவா. ஓகே, ஸோ இப்போது இந்த மாடியூல் தான் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட லினக்ஸ் கம்ப்யூட்டருக்கு போயிட்டு நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை நான் அழிச்சிட்டு சப் ப்ராசஸ்டான மாடியூல் நேமு ஸோ இம்போர்ட் சப் ப்ராசஸ் அப்படின்னு நீங்கள் போட்டுருங்க. ஸோ நீங்கள் வந்து முக்கியமாக வந்து இதில் வந்து நீங்கள் எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ சப் ப்ராசஸ்ன்னு இருக்குது. ஸோ அதே சப் ப்ராசஸ்ஸை நானும் கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஸோ இதை எக்ஸாக்டாக நீங்களும் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்கட்டும் ஓகே.
ஸோ இப்போ இது வந்து இம்போர்ட் நம்ம பண்ணிட்டோம். இப்போது இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், நம்ம முன்னாடி எப்படி பண்ணோம், முன்னாடி நம்ம வந்து டைம் பண்ணணும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இம்போர்ட் டைம் அப்படின்னு பண்ணிவிட்டு நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணோம், டைம் டாட் அதோட ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம் இல்லையா, ஏஎஸ்சி டைம் அப்படின்னு சொல்லி இதை யூஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி நம்ம சப் ப்ராசஸும் யூஸ் பண்ணலாமா? ஸோ சிம்பிளாக சப் ப்ராசஸ் டாட் அப்படின்னு போனால் எனக்கு வந்து எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. ஸோ இது வந்து கரெக்டாக இம்போர்ட் ஆகலை, நான் இதை வந்து ஸ்மால் லெஸ் ஆக்கி பார்க்குறேன். ஸோ ஸ்மால் லெஸ் ஆக்கிட்டு இப்போ நான் வந்து சப் ப்ராசஸ் அப்படின்னு அடிக்கிறேன். டாட் அடிச்சேன்னா இப்போ எனக்கு நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து கேப்ஸ் வராது, நார்மலாக வரும். ஸோ இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இதிலெல்லாம் வந்து சைடில் சப் ப்ராசஸ் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல. ஸோ இதில் வந்து நமக்கு தெரியும் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அந்த மாடியூலில் நம்ம இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா காலுங்கிற அந்த ஃபங்க்ஷன். ஸோ இந்த காலுங்கிற ஃபங்க்ஷன் வச்சு தான் நம்மளால் வந்து உள்ளே வந்து கமாண்ட்ஸை ரன் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த சப் ப்ராசஸ் அப்படிங்கிறதுல காலுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக எழுதியிருக்காங்க, ஓகேவா? ஸோ எங்கேயோ வந்து கால் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருப்பாங்க, அந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் வந்து டாட் கால் அப்படின்னு போட்டிருக்கோம், ஓகேவா? சப் ப்ராசஸ் உள்ள இந்த சப் ப்ராசஸ்ங்கிற இந்த ஃபைல் உள்ளே இருக்கிற காலுங்கிற ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணணும், அதுக்கு தான் நம்ம பண்ணுறோம். இல்லை நம்ம பைத்தானில் டிஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம எப்படி பண்ணுவோம்னா, லென்த் இப்படி தான் பண்ணுவோம். பைத்தான்லேயே டிஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா கால் அப்படின்னு பண்ணியிருப்போம், பட் இது பைத்தான்லேயே டிஃபால்ட்டாக இல்லை, அதனால தான் நம்ம சப் ப்ராசஸ் டாட் கால் பண்ணுறோம். இப்போது ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இப்போது டபுள் கோர்ஸில் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இதில் உங்களுக்கு என்ன கமாண்டை ரன் பண்ணோம், என்ன கலி லினக்ஸ் கமாண்டை ரன் பண்ணோம் அப்படிங்கிறத போடணும். இப்போ நான் வந்து இஃப் கான்ஃபிகை ரன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ஆப்ஷன் இன்னொன்று போடணும், என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெல் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு போடணும். ஸோ இந்த இது இந்த ரெண்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இது ரெண்டு ஆர்கியூமெண்ட்ஸும் ஆல்ரெடி வந்து இந்த சப் ப்ராசஸ்ங்கிறதுல கொடுத்தது, ஓகேவா? பேராமீட்டர்ஸு இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல, பேராமீட்டர்ஸ் வந்து அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம கொடுத்தே ஆகணும், ஓகேவா? ஒன்று முதல்ல வந்து என்ன கமாண்டை நீங்கள் ரன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஷெல், இது வந்து இந்த இந்த மாடியூல் பார்த்தீங்கன்னா வந்து லினக்ஸில் இருக்கிற ஷெல் மட்டும் சப்போர்ட் பண்ணாது. அதை விட இங்கே நம்ம மேலே போய் பார்த்தோம்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில், ஓகேவா? பட் இப்போ நமக்கு தேவை இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷெல் கமாண்ட்ஸ் தான். அதாவது லினக்ஸில் இருக்கிற இது இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல இந்த டெர்மினல், இந்த டெர்மினல் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஷெல் தான். ஸோ நமக்கு வந்து ஷெல் தான் வேணும், அதனால தான் நம்ம ஷெல்னு போட்டிருக்கோம், ஓகேவா? ஷெல் கூட ட்ரூன்னு போட்டிருக்கோம். அப்படி இல்லைன்னா அந்த மாடியூலில் பார்த்த மாதிரி எஸ்டிஆர்டிடின்னு நம்ம இருந்துச்சு, அதை எனேபிள் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ நமக்கு வந்து ஷெல் கமாண்ட்ஸ் தான் ரன் பண்ணணும். ஸோ இந்த 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 ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு பேராமீட்டர்ஸ் எடுத்துக்கோம். ஒன்று வந்து நீங்கள் என்ன கமாண்டை ரன் பண்ணவோ அது ஃபஸ்ட்டு, செகண்டு வந்து அது என்ன டைப்பு, அது வந்து மேக்கா இல்லை லினக்ஸா இல்லை அது வந்து லினக்ஸுங்கிறனால நம்ம ஷெல்லுன்னு போட்டிருக்கோம். இதே விண்டோஸ்னு வந்தாலும் நம்ம மேக்ஸிமம் ஷெல் தான் போடுவோம், இல்லை வேறு ஏதாவது கூட வரலாம். பட் இப்போ நமக்கு விண்டோஸ் பற்றிலாம் கவலை கிடையாது, லினக்ஸில் என்ன முக்கியமோ அதை பார்ப்போம். இப்போ நம்ம இதை பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன், எனக்கு என்ன நடக்குது பார்க்கலாம். பார்த்தீங்களா, இப்போ எனக்கு வந்து இஃப் கான்ஃபிக் கமாண்ட் ரன் ஆயிருக்கு, ஓகேவா? இப்போ நான் வந்து இது வந்து என்னோட பைச்சாம் ப்ராஜெக்ட்ஸில் போயிட்டு எல்எஸ் கொடுக்குறேன், ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இருக்கா, சிடி ஹலோ வேர்ல்டு உள்ள போயிட்டு எல்எஸ் கொடுக்குறேன், ஹலோ டாட் பிஒய் இருக்குது. ஸோ பைத்தான் ஹலோ டாட் பிஒய் ரன் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கமாண்ட் வருது, ஓகேவா? ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பைத்தான் ஃபைல் வந்து ஜஸ்ட் வந்து பேக்ரவுண்டில் ரன் பண்ணாமல், இந்த இஃப் கான்ஃபிக் வந்து பேக்ரவுண்டில் ரன் பண்ணி பேக்ரவுண்ட்லேயே சேவ் பண்ணிக்காமல் அப்படியே வந்து ரன் பண்ணிடும், ஓகேவா? ஆனால் கமாண்ட் டைப் ஆகுது நமக்கு தெரியாது, பார்த்தீங்களா? பைத்தான் பை வைன் போட்டோம், போட்ட உடனே நமக்கு வந்து இந்த கமாண்ட் வந்திருக்கு, ஓகேவா? ஸோ போட்ட உடனே நமக்கு வந்து சிம்பிளாக வந்துருச்சு, ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி வந்து நம்ம வந்து சப் ப்ராசஸ்ங்கிற இந்த மாடியூலில் யூஸ் பண்ணி, அது உள்ள இருக்கிற காலுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஷெல் கமாண்ட்ஸ், அதாவது இந்த டெர்மினல் கமாண்ட்ஸை எப்படி நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் நம்ம வந்து இன்னும் வந்து நம்ம ஸ்கிரிப்டை வந்து அட்வான்ஸாக எழுத முடியும், பேசிக் மேக் சேஞ்சர் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேக் ஐடியை சேஞ்ச் பண்ணி நம்மக்கிட்ட கொடுக்கும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து ஹலோ டாட் பிஒய் இருக்குது, பட் நமக்கு வந்து மேக் சேஞ்சர் அப்படின்னு வேணும். ஸோ அதனால் நான் வந்து ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு புது ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மேக் சேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணல, நீங்கள் என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம், பட் நான் சிம்லராக இருக்கணுங்கிறதுக்காக மேக் சேஞ்சர் அப்படின்னு கொடுக்குறேன்.
ஸோ இதில் வந்து மேக் சேஞ்சர் அப்படிங்கிற ஒரு பைத்தான் ஃபைலை க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ மேக் சேஞ்சர் பிஒய் அப்படிங்கிற ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நார்மலாக இம்போர்ட் பண்ணிப்போம். ஸோ இது ஆல்ரெடி பண்ணது, ஸோ நான் டக்குன்னு பண்ணுறேன். சப் ப்ராசஸ் இம்போர்ட் பண்ணிட்டு சப் ப்ராசஸ் அப்புறம் கால் பண்ணிக்கிறேன். அதை கால் பண்ணிட்டு உள்ளே வந்து இஃப் கான்ஃபிக் ரன் பண்ணுறேன். ஸோ இஃப் கான்ஃபிக் அப்புறமா ஷெல் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போது நான் வந்து டெர்மினலில் போயிட்டு பேக் போகிறேன். எல்எஸ் கொடுக்குறேன், மேக் சேஞ்சர்னு இருக்குது. ஸோ மேக் சேஞ்சர் எல்எஸ் கொடுக்குறேன், மேக் சேஞ்சர் பிஒய் இருக்குது. ஸோ பைத்தான் மேக் சேஞ்சர் பிஒய் கொடுத்தனா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது இல்லையா. ஸோ போன வீடியோவில் பண்ணது தான் இது எல்லாமே. ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஓவியூ மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து ஒரு மேக் சேஞ்சர் எழுதியிருக்கோம் இல்லையா. ஸோ இதே நம்ம பண்ணலாம். இப்போ நான் வந்து இஃப் கான்ஃபிக் அப்படின்னு நான் பண்ணேன்னா என்னோடய மேக் ஐடி பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ 2233445566. ஸோ இதுதான் என்னோடய மேக் ஐடி இல்லையா. ஸோ அதை நம்ம எப்படி பண்ணோம், இந்த கமாண்ட்ஸை வச்சு பண்ணோம் ஓகேவா. ஸோ இதே நம்ம மறுபடியும் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக வந்து இதை நீங்கள் வந்து காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் டி கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டே போகும் ஓகேவா. ஸோ இப்போது இதில் என்ன பண்ணுங்கள், இஃப் கான்ஃபிக் ETS 0 டவுன், அதாவது நம்ம இங்கே பண்ணது நமக்கு வந்து இந்த லைன் வந்து தேவைப்படாது. இஃப் கான்ஃபிக் நமக்கு தேவைப்படாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இஃப் கான்ஃபிக் ETS 0 டவுன். இப்போ இது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகும் போது இந்த கமாண்ட் வந்து ரன் ஆகும் இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிசல்ட்டுமே காட்டலை இல்லையா, ரிசல்ட்டு காட்டலை, எரர் காட்டலை, எதுவுமே காட்டலை. ஸோ நம்ம பைத்தான் ஃபைல் க்ரியேட் பண்ணும் போதும் அது எல்லாமே இன்விசிபிளாக பேக்ரவுண்ட்லேயே நடந்துக்கும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இஃப் கான்ஃபிக் ETS 0 எத்தர் அப்படின்னு நம்ம போடணும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிளாக வந்து கண்ட்ரோல் டி பண்ணிவிட்டு இஃப் கான்ஃபிக் ETS 0 HW எத்தர், அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன மேக் அட்ரஸ் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். 00 இந்த வாட்டி நான் வந்து 55 ஸ்டார்ட் பண்ணுறேன். 55 66 88 77 99 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேவா. நெக்ஸ்ட்டு மறுபடியும் இதே காப்பி பண்ணிட்டு இப்போது ETS 0 அப் பண்ணோம் ரைட்டா. ஸோ இங்கே பண்ணது தான், டவுன் பண்ணியிருக்கோம், அப்புறம் மாற்றிருக்கோம், அதுக்கப்புறம் மறுபடியும் அப் பண்ணியிருக்கோம் ரைட்டா. ஸோ இதை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பைத்தான் ஸ்கிரிப்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இதை ரன் பண்ணோம், அடுத்து இதை ரன் பண்ணோம், அடுத்து இதை ரன் பண்ணோம். சப் ப்ராசஸில் முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்ன தெரியுமா, ஒரே டைமில் இந்த மூணையும் ரன் பண்ணாது. ஃபஸ்ட்டு இதை ரன் பண்ணோம், அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிட்டு முடிஞ்ச அப்புறம் தான் இதை ரன் பண்ணோம். ஸோ இந்த மாடியூலில் இது வந்து நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. மூணுமே ஒரே டைமில் ஆனிச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ஒரே டைமில் டவுன் ஆகி ஒரே டைமில் அப் ஆனால் நமக்கு ஏகப்பட்ட எதர் வரும். பட் ஒன்று ஒன்றா ஆச்சுன்னா நமக்கு சிம்பிளாக இருக்கும் ரைட்டா. ஸோ அதுதான் இந்த மாடியூல் பண்ணோம். ஸோ அது மாடியூலோட இன்பில்ட் ஃபீச்சர் இது எல்லாமே. இப்போ நான் போயிட்டு டெர்மினலில் இந்த டேப்பில் இப்போ நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன் சும்மா. இப்போ நான் வந்து ஜஸ்ட் இஃப் கான்ஃபிக் பண்ணுறேன் பாருங்கள், மேக் அட்ரஸ் இது ரைட்டா. இப்போ நான் வந்து பைத்தான் அப்படின்னு மேக் சேஞ்சரை போடுறேன், என்டர் பண்ணுறேன். எனக்கு எந்த எரருமே காட்டல, எல்லாமே பேக்ரவுண்ட்லேயே நடந்து முடிஞ்சிருச்சு ரைட்டா. இப்போ நான் வந்து இஃப் கான்ஃபிக் பண்ணுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. மேலே இந்த ஐபி அட்ரஸ் இருந்துச்சு, இஃப் கான்ஃபிக் பண்ணுறேன் பார்த்தீங்களா, 00 55 66 88 99. ஸோ மேலே இருந்தது இது, இப்போ இருக்கிறது இது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு நமக்கு ஓகேவா. ஸோ இந்த பைத்தான் இந்த ஸ்கிரிப்டை வச்சு நம்ம ஆட்டோமேட்டிக்காக மாற்றிட்டோம். பட் இப்போ உங்களுக்கு மைண்டில் தோணலாம், இது வந்து நம்ம ஜஸ்ட் வந்து கமாண்ட் தானே ரன் பண்ணோம், இதை நம்ம மேனுவலாகவே பண்ணலாமே, எதுக்கு நம்ம ஸ்கிரிப்ட்லாம் இதுக்கு எழுதிக்கிட்டு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் இப்போ நம்ம பண்ணது ஜஸ்ட் ஒரு பேசிக் பைத்தான் மேக் சேஞ்சர் தான். பட் இப்போ ஃப்யூச்சரில் நமக்கு இன்னும் வந்து உங்களுக்கு வந்து அட்வான்ஸான மேக் சேஞ்சர் எழுதி காட்ட போகிறேன். ஸோ அப்போது உங்களுக்கு புரியும் பைத்தானோட பவர் என்ன அப்படிங்கிறது.